ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம கொரோனா அவேர்னஸ் பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஸோ இன் தேட் ஃபர்ஸ்ட் வியர் ஃபேஸ் மாஸ்க். ஃபஸ்ட்டு ப்ரிவென்டிவ் மெஷர் என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணணும், வெளியில் எங்கே போனாலும் சரி கண்டிப்பாக ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணால் தான் இந்த டிசீஸை நம்ம விரட்டி அடிக்க முடியும். ஸோ அடுத்து பாருங்கள், கீப் சோஷியல் டிஸ்டன்ஸ். ஸோ வெளியில் நம்ம அப்படி போகும்போது யாருக்கிட்டேயும் என்ன பண்ணக்கூடாது, போய் பக்கத்தில் நிற்கக்கூடாது. குறைஞ்சது 6 அடி இடைவெளியாவது இருக்கணும். அடுத்து பாருங்கள், யூ கேன் பி ஃபிட். ஸோ நம்ம ஃபிட்டாக நம்ம பாடியை எப்போதும் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிறதுனால யும் நம்ம இந்த கொரோனா டிசீஸை விரட்டி அடிக்க முடியும். நோய் இல்லாமல் இருந்தாலே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக டிசீஸ் எல்லாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஈட் ஹெல்தி ஃபுட். ஸோ ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அந்த மாதிரி ஹெல்தி ஃபுட்ஸ் நம்ம சாப்பிடணும். அது கூடவே சேர்த்து என்ன பண்ணணும், ரெகுலராக சிம்பிளான எக்ஸசைஸ் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். அடுத்து பாருங்கள், வாட் யூ நீட் டு டூ. ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ எங்கே வெளியில் போனாலும் சரி போயிட்டு வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் வித் சோப் ஆர் சானிடைசர். ஓகே, ஸோ நம்ம சோப் வச்சு நம்ம என்ன பண்ணணும், வாஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூஸ் அ டிஷ்யூ ஃபார் கஃப். நம்ம எப்போ கஃப் பண்ணாலும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஓப்பனில் கஃப் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு டிஷ்யூ நம்ம யூஸ் பண்ணி நம்ம நோஸ் அண்ட் மவுத்தை கவர் பண்ணிட்டு நம்ம கஃப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவாய்ட் டச்சிங் யுவர் ஃபேஸ். ஸோ ஃபேஸில் நம்ம தேவையில்லாத இடங்களை என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. அடுத்து பாருங்கள், டூ த ஃபாலோயிங் திங்ஸ். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் டு ஸ்டாப் கொரோனா வைரஸ். ஸோ சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குது, நீங்கள் எதெல்லாம் பண்ணுனா இந்த கொரோனா வைரஸை நம்ம ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அதில் ஹேண்ட்ஸ், வாஷ் தெம் ஆஃபன். ஸோ நம்ம ஹேண்ட்ஸ் என்ன பண்ணணும், அடிக்கடி வாஷ் பண்ணணும். அடுத்து பாருங்கள், எல்போ கஃப் இன்டு இட். ஸோ நம்ம கஃப் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், டிஷ்யூ வச்சு கஃப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம எல்போவை என்ன பண்ணிக்கணும், வச்சு கஃப் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள், ஃபேஸ், டோன்ட் டச் இட். ஸோ ஃபேஸில் எந்த பார்ட்ஸையும் என்ன பண்ணக்கூடாது, டச் பண்ண கூடாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்பேஸ், கீப் சேஃப் டிஸ்டன்ஸ். ஸோ எவ்வளோ இடைவெளி விட்டு நிற்கணுன்றத சொல்லியிருக்கிறேன். ஸோ என்ன பண்ணணும், குறைஞ்சது 6 ஃபீட் இடைவெளியாவது இருக்கணும். ரொம்ப க்ளோஸில் நின்று பேசக்கூடாது. அடுத்து பாருங்கள், ஃபீல் சீக் ஸ்டே ஹோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் சிக்காக ஃபீல் பண்ணீங்க, கஃப் அண்ட் கோல்டு இருக்குது, லைட்டாக ஃபீவரிஷ் நார்மல் ஃபீவராக இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும், இஃப் யூ ஃபீல் சீக் ஸ்டே ஹோம், வீட்டில் இருந்துக்கணும், வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. அவாய்ட் பப்ளிக் பிளேசஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, காமனாக மக்கள் நிறைய கூடுற இடங்களில் நீங்கள் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணணும். ஸ்பெஷலி இந்த ஃபங்க்ஷன்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரி இடங்களை நீங்கள் என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். அடுத்து பாருங்கள், டோன்ட் த ஃபாலோயிங். ஸோ சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அவாய்ட் டைரக்ட் காண்டாக்ட் வித் அதர்ஸ். ஸோ யார்கிட்டையும் போய் ஹேண்ட் ஷேக் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு, ஸ்ப்ரெட்டிங் ஃபேக் நியூஸ். ஸோ கொரோனா பற்றி தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, ரூமர் பண்ணவே கூடாது. அவாய்ட் ஆல் நான் எசென்ஷியல் ட்ராவல்ஸ். தேவையில்லாது என்ன பண்ணக்கூடாது, நம்ம ட்ராவல்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பி அவேர். சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குது, ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ஸ்டே அவே, மற்றவங்களை விட்டு தூர விலகி இருக்கணும், ஸ்டே அலோன், எங்கே போனாலும் தனியாக போகிறது
தனியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்டே ஸ்ட்ராங். ஸோ ஸ்ட்ராங் பாடியாக என்ன பண்ணணும், இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும், பேலன்ஸ் டயட் சாப்பிடணும். ஸ்டே ஃபிட். ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இப்படியெல்லாம் பண்ணுனா நம்ம என்ன பண்ணலாம், கொரோனா டிசீஸை விரட்டி அடிச்சிடலாம். ஸோ அப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒர்க்கை பார்க்குறதுக்கு சீக்கிரமாக போயிடலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணலாம், ஸ்கூலுக்கு போகலாம். நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கொரோனா டிசீஸை விரட்டி அடித்து சீக்கிரமாக என்ன பண்ணுங்கள், ஸ்கூலுக்கு போங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.